Hi friends, welcome to my channel. நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க நோட்டிபிகேஷன் நீங்க எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ டே 1 பிக் பாஸ் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா, கமல் சார் வந்து வராரு. சோ ஒவ்வொரு போட்டியாளர்களும் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு பூ செண்டோட வந்து அனுப்புறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியோ தான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் வந்து வீட்டை வந்து சுற்றி காட்டுறாரு. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு போட்டியாளர்களாக வந்து கமல் சார் வந்து அனுப்புகிறாரு. அப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ ராஜ் வந்து போகிறாரு. ஸோ ரியோ வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு ஃபர்ஸ்ட் வந்து. ஸோ போனோடனே வந்து அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அடுத்த ஆள் வந்து அனுப்புங்கப்பா, நான் ரொம்ப தனியாக இருக்கேன், ரொம்ப தனியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ வீடெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சனம் வராங்க, உள்ள என்ட்ரியாக வராங்க, கத்திக்கிட்டே வராங்க சனம். ரியோ வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டால் பயந்துட்டாங்க அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு டேவே வந்து ஒரு கிளாஷ் வந்து நடந்துச்சு. ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டிசப்பாயிண்டிங் அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ எல்லாரும் வந்து நோட் பண்ணிங்களான்னு தெரில, நான் ரொம்பவே நோட் பண்ணேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் எல்லாருமே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷா அக்கா வராங்க. நிஷா அக்கா வந்த உடனே வேல்முருகன் சார் வந்து அந்த பூச்செண்ட அந்த பூத்தொட்டியை வந்து குடுமா வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. ஸோ அப்போ எல்லா பிக் பாஸ் ஹவுஸ் இருக்கவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சம்யுக்தா வந்து வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மேல் வந்து போட்டியாளர் வந்து கொஞ்சம் பேர் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து சம்யுக்தா வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா, பூத்தொட்டி வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சோமசேகர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பூத்தொட்டியை வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, வேல்முருகன் சார்கிட்ட வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரியோ வந்து அதை கேட்ட உடனே வந்து இப்போ லைட்டாக வந்து டென்ஷன் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதை கொடு, நான் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறேன், நீ உள்ளே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து ரியோக்கும் சோமசேகருக்கும் வந்து லைட்டாக வந்து கிளாஷ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது லைட்டாக. ஸோ மேபி இதுக்கப்புறம் அப்புறம் போகும்போது பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து சண்டை நடக்குதா அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு, மேபி தெரியல, அப்படி இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.